வெல்கம் டு ஈஸ்வரி முகி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பால் கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொலக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் வாங்க என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கப் அரிசி மாவு. 1/2 கப் அரிசி மாவுக்கு நாங்கள் 2 கப் ஜீனி எடுத்துக்கிறோம். 2 கப் ஜீனிக்கு வந்து 1/2 கப் தண்ணியே போதுமான அளவு தான். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கோம். 1 கப் தேங்காய் பால். இதெல்லாம் வச்சு இப்போ நாங்கள் எப்படி பால் கொலக்கட்டை செய்கிறோன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கோம், அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, கடாயில் இருக்க ஈரெல்லாம் நல்லா காயட்டும். இப்போ கடாய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அரிசி மாவை சிம்லேயே இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சு நல்லா கிண்டிக்கலாம், கைவிடாமல், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு வரும். இப்போ இப்படி இருக்கும் போது நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து எப்பயுமே சிம்லேயே வச்சுக்கிங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு மிக்ஸு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதை அரை மணி நேரம் மூடி வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் மாவில் வந்து உருட்டி வச்சுருக்கோம். இன்னும் இந்த மீத மாவையும் ஃபுல்லாக உருட்டிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ வந்து நம்ம மாவில் எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. நாங்கள் ரவுண்டும் நீளமும் எல்லா ரெண்டு ஷேப்லேயுமே போட்டிருக்கோம். இப்போ வந்து கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க கொலக்கட்டையை வந்து ஒன்றுன்னா போட்டுக்கலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க, கொலக்கொலன்னு ஆயிரும். இப்போ எல்லா கொலக்கட்டையும் போட்டாச்சு. லைட்டாக ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க, லைட்டாக மேலாப்பில் பரட்டி விடுங்க, இல்லைன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தட்டி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் பழம் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காவை வந்து துருவியே சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருந்தால் பிடிக்காதுன்றனால நாங்கள் இப்படி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதில் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஜீனி சேர்த்துட்டோம். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளம் டேஸ்ட் பிடிக்குன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துருக்க அதே கப்பு அளவு வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம், துருவி எடுத்த வெள்ளம். இப்போ வந்து இந்த இதில் வந்து நாங்கள் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொலக்கட்டை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் கொலக்கட்டை. இப்போ வந்து நம்மளை நல்லா கொதிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உள்ள. இதை சேர்த்துட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்காகும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அது லைட்டாக ஆறினோன்னே உங்களுக்கு கெட்டியாயிடும். நீங்கள் அடுப்புலையே வச்சு ரொம்ப வத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு பால் கோவ மாதிரி கொலக்கட்டையே கரைஞ்சிரும். இந்த பதத்துக்கே நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு யம்மியான பால் கொலக்கட்டை ரெடி. இப்போ நான் வந்து உங்களுக்கு பால் கொலக்கட்டையே டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பால் கொலக்கட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ, பாய்.